ஹே எவ்ரிவன், வெல்கம் டு அறிவுத்தூரல். இப்போ இருக்க COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுன்னு சுகாதாரமான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் நிறைய பேர் மாஸ்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். மாஸ்கில் இருக்க முக்கியமான ஒரு டைப் சர்ஜிக்கல் மாஸ்க் அண்ட் இன்னொரு டைப் N-95 ரெஸ்பிரேட்டர். இந்த ரெண்டு மாஸ்க் பற்றியும் அது எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்ஜிக்கல் மாஸ்க்கை பற்றி பார்க்கலாம். சர்ஜிக்கல் மாஸ்க் ஒரு டிஸ்போசபிள் அண்ட் லூஸ் ஃபிட்டிங் மாஸ்க். அதாவது சர்ஜிக்கல் மாஸ்கோட எட்ஜஸ் நம்மளோட மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை முழுமையாக க்ளோஸ் பண்ணாது. இது மோஸ்ட்டாக மெடிக்கல் ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ணுற மாஸ்க் அண்ட் இதை ஜென்ரலாக ஃபேஸ் மாஸ்க்னு தான் சொல்லுவாங்க. சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்குறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஆக்சுவலாக சர்ஜிக்கல் மாஸ்கில் 2-layer அண்ட் 3-layer மாஸ்க்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் 3-layer மாஸ்க்கை ப்ராப்பராக போட்டுக்கிட்டால் N-95 ரெஸ்பிரேட்டர் மாஸ்க்கு ஈக்குவலான ப்ரொடக்ஷனை தருது. அது எதனாலன்னு பார்க்கலாம். 3-layer சர்ஜிக்கல் மாஸ்க் பாலிப்ரொப்பிலின்னு சொல்லப்படுற பிளாஸ்டிக் பாலிமர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டைப் மாஸ்கில் 3 different லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் லேயர், மிடில் லேயர் அண்ட் இன்னர் லேயர். அவுட்டர் லேயர் என்ன பண்ணுதுன்னா பிளட்டு, வாட்டர் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸை எதிர்க்க உதவுது. அடுத்து மிடில் லேயர், இதை மெல்ப்ளோன் லேயர்னு கூட சொல்லலாம். சர்ஜிக்கல் மாஸ்கோட ஹைலைட்டான விஷயமே இந்த மெல்ப்ளோன் லேயர் தான். பாலிப்ரொப்பிலினை மெல்ட் பண்ணி அதை ஹை ஸ்பீட் ப்ளோயிங் கேஸ் யூஸ் பண்ணி சின்ன நாசில் வச்சு வெளியே தள்ளுவாங்க. இப்படி பண்ணுறப்ப அப்ராக்சிமேட்டாக 36 nanometer டயாமீட்டர் அளவிலான தின் ஃபைபர்ஸ்லாம் வெளியே வரும். இந்த ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கன்வேயர் பெல்ட்டில் தின் ஷீட்ஸாக டெபாசிட் பண்ணி கூடவே எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜை அப்ளை பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் தான் ஜெர்ம்ஸை ட்ராப்லெட்ஸில் இருந்து அட்ராக்ட் பண்ணி ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது. மெல்ப்ளோன் லேயர் இருமனாலோ தும்மனாலோ ஜெர்ம்ஸை ஃபில்டர் பண்ணி வெளியில இருந்து உள்ளேயும் வராமல் உள்ளேருந்து வெளியிலையும் போகாமல் தடுத்து கிருமிகள் பரவாமல் நம்மளை பாதுகாக்குது. அண்ட் லாஸ்ட் இன்னர் அப்சார்பண்ட் லேயர், மாஸ்க் யூஸ் பண்ணுறவங்களோட எச்சில், வியர்வை, நீர் திவலைகளை உறிஞ்சி வெளியே போகாமல் பாதுகாக்குது. இந்த ஃபீச்சர்ஸ்னால தான் 3-layer மாஸ்கை ப்ராப்பர் சர்ஜிக்கல் மாஸ்க்னு சொல்கிறாங்க. 2-layer மாஸ்க்குக்கும் 3-layer சர்ஜிக்கல் மாஸ்க்குக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே இந்த மெல்ப்ளோன் லேயர் தான். 2-layer மாஸ்க்குக்கு வைரஸ் மற்றும் பாக்டீரியாவை எதிர்க்கிற திறன் இருக்காது. ஆனால் ஏரில் இருக்க டஸ்ட்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். இதோட லீக்கேஜ் 10-25% இருக்கும். 2-layer மாஸ்கை ஜஸ்ட் ஹைஜீன் மாஸ்க்குன்னு கூட சொல்லலாம். 3-layer மாஸ்கை ப்ராப்பராக, அதாவது வாய் மற்றும் மூக்கு பகுதியை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு போட்டால் வைரஸ், பாக்டீரியா மற்றும் சிறிய கிருமிகள் நம்ம மூக்கு வாய்ப்பகுதிக்கு போகாமல் தடுக்க உதவும். அதோட மற்றவங்களோட எச்சில் மற்றும் சுவாச காற்றோட பாதிப்பில் இருந்தும் நம்மளை பாதுகாக்க ஹெல்ப்பாக இருக்குது இந்த 3-layer மாஸ்க். நெக்ஸ்ட்டு N-95 மாஸ்க். N-95 மாஸ்கில் இருக்க N லெட்டரோட மீனிங் நான் ரெசிஸ்டன்ட் டு ஆயில். அதாவது ஆயில் பேஸ்டு பார்ட்டிகிள்ஸை எதிர்க்காது. ஸோ N-95 மாஸ்க்கை ஆயில் ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து 95. இந்த 95% எஃபிஷியன்சியை குறிக்குது. அதாவது காற்றில் பரவக்கூடிய வைரஸ் பாக்டீரியாவை 95% வரைக்கும் ஃபில்டர் பண்ணும். அண்ட் இந்த மாஸ்கோட ஃபில்ட்ரேஷன் மெட்டீரியல் அகெயின் பாலிப்ரொப்பிலின் ஃபைபர்ஸால் செய்யப்படுது. N-95 மாஸ்க் 0.3 micron சைஸில் இருக்க பார்ட்டிகிள்ஸை கூட நம்ம மாஸ்கை தாண்டி போகாத அளவுக்கு ஃபில்டர் பண்ணுது. இப்போ சர்ஜிக்கல் மாஸ்க் அண்ட் N-95 மாஸ்க்குக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். N-95 ரெஸ்பிரேட்டர் சர்ஜிக்கல் மாஸ்க் மாதிரி இல்லை. பிகாஸ் N-95 ரெஸ்பிரேட்டர் க்ளோஸ் அண்ட் டைட் ஃபிட்டிங் மாஸ்க். நம்ம மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை ப்ராப்பராக சீல் பண்ணியிருக்கோம். ஸோ லீக்கேஜ் இருக்காது. தென் இந்த மாஸ்க் காற்றில் பரவக்கூடிய பார்ட்டிகிள்ஸை 95% ஃபில்டர் பண்ணுறதால எஃபிஷியன்ட் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. சில லெபார்டரி ப்ராசஸால் N-95 ரெஸ்பிரேட்டர் மாஸ்க்கை டீகன்டாமினேட் பண்ணி 3 times வரைக்கும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். சில மாடல் N-95 மாஸ்கில் இருக்க எக்ஸலேஷன் வால்வ் ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்கும் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது. இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் இந்த எக்ஸலேஷன் வால்வ் டைப் மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதால மற்றவங்களுக்கு அந்த டிசீஸ் ஈஸியாக பரவ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் வால்வ் இருக்க மாஸ்க் வெளியிலிருந்து ஜெர்ம்ஸ் உள்ளே வராமல் பாதுகாக்கும். ஆனால் உள்ளிருந்து வெளியே போகிற சுவாசத்தை இது ஃபில்டர் பண்ணாது. ஸோ இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் வால்வ் இல்லாத N-95 மாஸ்க்கை யூஸ் பண்ணுறது நல்லது. N-95 மாஸ்க் டேமேஜ் ஆகாமல் இல்லைனா குறைவான நேரம் மட்டுமே யூஸ் பண்ணியிருந்தால் இதை ஒரு 5-6 hours தனியாக யூஸ் பண்ணாமல் ஒரு பிளேஸில் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். N-95 மாஸ்க் குழந்தைகளுக்கு சூட் ஆகாது. பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாஸ்க் போட்டால் ப்ராப்பர் ஃபிட் கிடைக்காது. எந்த மாஸ்க் யூஸ் பண்ணாலும் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். அதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் விராப் பண்ணி குப்பையில் போட்டுட்டு நம்ம கைகளை சரியான முறையில் கழுவணும்.
நம்ம கோவிட் 19 சுச்சுவேஷனில் தான் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும், மாஸ்கில் என்னென்ன டைப்லாம் இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. ஆனால் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் லைக் மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அசார்டஸ் ஒர்க் பிளேசஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த N95 மாஸ்கை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க்கர்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாஸ்க் சரியாக ஃபிட் ஆகி இருக்கான்னு பார்க்க ஃபிட் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த ஃபிட் டெஸ்ட் எதுக்குன்னா, எந்த ஒரு அசார்டஸ் கேஸ் வேப்பர் அண்ட் டஸ்ட்டை கூட அவங்க சுவாசிக்கக்கூடாதுன்னு தான். அதுலேயும் முக்கியமான ஒரு டெஸ்ட்டு ஏரோசால் டெஸ்ட். இந்த ஏரோசால் டெஸ்ட்டில் தூசு படலத்தோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறாங்க. அதாவது ஒர்க் பிளேஸில் ஒர்க்கர் சேஃப்டிக்காக அவங்க மாஸ்கோட ஃபிட் ஃபேக்டர் கரெக்டான ரேஞ்சில் இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. N95 ரெஸ்பிரேட்டருக்கு ஈக்குவலாக எஃபெக்டிவாக இருக்க இன்னும் சில மாஸ்க்கும் இருக்குது. அது என்னென்னா KN95, FFP2 அண்ட் KF94. இந்த மாஸ்க் எல்லாமே N95 ஃபில்டரிங் கெப்பாசிட்டி இருக்கிறது தான். ஆனால் இதோட டெஸ்டிங் மட்டும் வெவ்வேறு நாடுகளோட க்ரைட்டீரியாவை பொறுத்து இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எந்த டைப் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க அறிவுத்துறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.